பகுதிகளை சார்ந்த பாரதிய ஜனதா கட்சியின் எழுச்சிமிகு தொண்டர்கள் வரவேற்பை பெறுவதற்காகவும் இந்த மண்ணின் மைந்தராக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ் மாநில தலைவராக பொறுப்பேற்றதற்கு பின்பு முதல் முறையாக நம்முடைய நாமக்கல் மாவட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கிற தமிழ் மாநில பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் டாக்டர் முருகன் அவர்களே, மாநில துணைத் தலைவர், பல்வேறு அணிகளின் மாநில தலைவர்கள், இளைஞரணியினுடைய தலைவர், மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள், பெருந்திரளாக குழுமியிருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள், மகளிர் அணியைச் சேர்ந்த சகோதரிகள், அனைவருக்கினுடைய அன்பு கலந்த வணக்கத்தினை முதற்கண் தெரிவித்து, நேரம் குறைவாக இருக்கிற காரணத்தால் அரசியல் பிரச்சனைகளை இன்று பிற்பகலில் நடைபெறுகிற அணிகள் நிர்வாகிகளுடைய மாநாட்டிலே பேசிக் கொள்ளலாம் என்று விட்டு இன்றைக்கு தமிழ் மாநிலத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக வருகை புரிந்திருக்கிற நம்முடைய டாக்டர் முருகன் அவர்கள் எதிர்காலத்தில் இந்தியாவின் மிக உச்சமான பதவிக்கு சென்று இந்த மண்ணின் பெருமையை காப்பாற்ற வேண்டும். அதற்காக அவர் தருகிற உழைப்பை பார்க்கிற போது அந்த வெளிச்சம் இப்பொழுதே தெரிகிறது. அவர் பொறுப்பேற்றதற்கு பின்பு பாரதிய ஜனதா கட்சி எந்த அளவிற்கு எழுச்சி பெற்றிருக்கிறது என்பதை ராசிபுரத்திலே குழுமியிருக்கிற நீங்களே இப்பொழுது சாட்சியாக அமைந்திருக்கிறீர்கள். எங்கே இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி? அந்த கட்சிக்கு போய் சேர்ந்திருக்கிறேன் என்னுடைய அருமை நண்பர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் இருக்கிற துரைமுருகன் முதல் அந்த கட்சியினுடைய அனைத்து தலைவர்களும் என்னை பார்த்து கேட்டவர்களை அழைக்கிறேன், ராசிபுரத்தை வந்து பார், அடுத்த நாமக்கல்லை வந்து பார். அதற்கு பின்பு இளைஞரணி எழுச்சி வீரன் நம்முடைய இளைஞரணி தலைவர் சேலத்தை நடத்தப் போகிறாரே, அந்த மாநாட்டை வந்து பார். நம்முடைய அகில இந்திய தேசிய தலைவர் ஜே பி நட்டா வரப்போகிறாரே மதுரை, மதுரைக்கு வந்து பாரதிய ஜனதாவுடைய நிகழ்ச்சி எங்கெங்கே நடக்கிறதோ அங்கே எல்லாம் வந்து பார். நீங்கள் செய்த அக்கிரமம், அட்டூழிய ஊழல் இவைகளுக்கு பதில் சொல்லுவதற்காக, யார் வேண்டாம் தமிழ்நாட்டுக்கு என்று சொல்லுவதற்காக பாரதிய ஜனதா கட்சி புறப்பட்டு விட்டது. அந்த எழுச்சி தலைவராக வந்திருக்கிற நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் முருகன் உங்களிடையே உரையாற்றுவார். வெற்றிவேல், 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 பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, வெற்றி வெற்றி வெற்றிவேல், வீர வீர வீரவேல். நாமக்கல் மாவட்டத்திற்கு இந்த சிறப்பான வரவேற்பை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட தலைவர் சகோதரர் சத்தியமூர்த்தி அவர்களை, ராசிபுரம் பகுதியினுடைய இந்த பகுதியில் எம்எல்ஏவாகவும் எம்பியாகவும் இருந்து இந்த பகுதியில் பெயர் பெற்றவரான அண்ணன் கே பி ராமலிங்கம் அவர்களை, மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் சகோதரர் எம் என் ராஜா அவர்களை, திரு ஜி கே செல்வகுமார் அவர்களை, மற்றும் இங்கு வருகை வந்திருக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில செயலாளர் பாஸ்கர் அவர்களை, திரு பாஸ்கர் அவர்களை, நாமக்கல் மாவட்டத்தினுடைய பார்வையாளர் அம்மா சிவகாமி பரமேஸ்வரி அவர்களை, பரமேஸ்வரன் அவர்களை, இங்கு வருகை வந்திருக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சொந்தங்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, இளைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் மூளை முடுக்கெல்லாம் சென்று சேர்ந்திருக்கிறது. இளைஞர்களிடத்தில் மிகப்பெரிய வரவேற்பு,
தாய்மார்கள் இடத்திலே மிகப்பெரிய வரவேற்பு பட்டியலின மக்கள் இடத்திலே மிகப்பெரிய வரவேற்பு விவசாயிகள் இடத்திலே மிகப்பெரிய வரவேற்பு தொழிலதிபர்களிடையே மிகப்பெரிய வரவேற்பு சினிமா பிரபலங்கள் மாற்று கட்சி சார்ந்த மூத்த தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து கொண்டிருக்கிறார்கள் எனில் அதற்கு காரணம் தன்னலமற்ற தலைவர் உலகத்திற்கே வழிகாட்டியாக இருக்கின்ற தலைவர் வல்லமை மிக்க தலைவர் ஆற்றல் மிக்க தலைவர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய வழிகாட்டுதல் தமிழகத்திற்கும் வேண்டும் வேண்டும் என்று இன்றைக்கு பலதரப்பட்ட மக்களும் நினைக்கிறார்கள் அதனாலதான் இன்றைக்கு தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் கேட்டார்கள் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி எங்கன்ட்டு ஆனா அவர் நம்மளுடைய வெற்றிவேல் யாத்திரை கண்டல் செய்தாங்க முருகன் வேல் எடுத்து அரசியல் பண்றாருன்னு சொன்னாரு ஆனால் நேற்று என்ன நேற்றுக்கு என்ன நடந்தது தை கிருத்திகை நாளில் அதே நம்ம வேலை எங்க எடுத்தோமோ அதே திருத்தணியில அதே இடத்துல நேற்றுக்கு ஸ்டாலின் அவர்களை வேல் எடுத்து வச்சிருக்காரு நம்மளுடைய கடவுள் முருக கடவுள் அவர்கள் ஒரே மாசத்துல எவ்வளவு பெரிய மாற்றம் நான் கோயிலுக்கு போக மாட்டேன்னு சொல்றாங்க நாம சாமி கும்பிட மாட்டேன்னு சொன்னாங்க ஆனா அவங்க நிகழ்ச்சி கூட வேற ஒரு நாள் வச்சிருந்தார் அந்த ஊருக்கு நேற்று திருத்தணி நிகழ்ச்சியே கிடையாது திருத்தணி நிகழ்ச்சி இன்றைக்கு ஆனா திருத்தணி நிகழ்ச்சி இன்றைக்கு இருந்தத மாத்தி வச்சு அந்த தை கிருத்திகை அன்னைக்கு போய் அந்த வெள்ளி வேலை வாங்கினா அவர்களுக்கு ஆட்சிக்கு வரும்னு யாரோ சொல்லியிருக்கிறாங்க ஆனா அந்த வெள்ளிவேல் அந்த திமுகவை கிழித்து அவர்களை அந்த முருகனுடைய வேல் ஓட ஓட தமிழகத்தை விட்டு விரட்டும் நாள் வருகிற மே மாதம் அதையெல்லாம் இன்றைக்கு தமிழக பொதுமக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் அடுத்தது நம்முடைய வெற்றிவேல் யாத்திரையில நாம் எல்லாம் மிக முக்கிய ஒரு கோரிக்கை வச்சோம் தமிழக அரசாங்கத்திற்கு புத்தாண்டு அன்னைக்கு லீவ் விடுறாங்க முகரம் பண்டிகைக்கு லீவ் விடுறாங்க ஆனா நான் கொண்டாடுகின்ற தமிழ் மக்கள் கொண்டாடுகின்ற தைப்பூசத்திற்கு லீவ் இல்ல தைப்பூசத்திற்கு விடுமுறை விட்டே ஆக வேண்டும் என்று தமிழக அரசாங்கத்தை பாரதிய ஜனதா கட்சி வெற்றிவேல் யாத்திரை மூலம் நாம் கொண்டாடினோம் கேட்டுக்கொண்டோம் வேண்டுகோள் விடுத்தோம் தமிழக அரசும் தமிழக முதலமைச்சர் மரியாதைக்குரிய மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் தைப்பூசத்திற்கு விடுமுறை அளித்ததற்கு நம்மளுடைய கோரிக்கை ஏற்று விடுமுறை அளித்ததற்கு நம்மளுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நாம ஏதோ வெற்றிவேல் யாத்திரை சும்மா நடத்தல முருகப்பெருமானை முருக கடவுளை கந்த சஷ்டி கவசத்தை இழிவுபடுத்தியவர்களுக்கு சரியான பாடத்தை புகட்ட வேண்டும் என்பதற்காக தான் அந்த கருப்பர் கூட்டத்தையும் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினரையும் தமிழகத்திலிருந்து இந்த காவி கூட்டம் கூடிய சீக்கிரம் அவர்களை அரசியலிலிருந்து வெளிநடப்பு வெளியேற்றுவார்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறோம் அதை தான் இன்றைக்கு தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் பாரதிய ஜனதா கட்சிக்கு பொதுமக்கள் ஆதரவு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் முருக பக்தர்கள் ஆதரவு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆன்மீக பெரியவர்கள் ஆதரவு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகையால் வருகிற தேர்தல் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் வருகிற நாட்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நாட்கள் வருகிற சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டசபை உறுப்பினர்கள் அதிகப்படியாக செல்வது உறுதி உறுதி உறுதியாக்கப்பட்டிருக்கிறது நம்மளுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய முதலமைச்சரை அரியணையில் ஏற்றுவோம் வாருங்கள் சகோதரர்களே கடுமையாக உழைப்போம் என கேட்டுக்கொண்டு உங்களிடத்தில் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் துணைத் தலைவர் திரு ராமலிங்கம் நெசவாளர் பிரிவு மாவட்ட துணைத் தலைவர் திருமதி சுகன்யா மகளிரணி மாவட்ட பொதுச் செயலாளர் வாங்க அடுத்து வாங்க வாங்க போடுங்க
सुकन्या मैडम मेरी अनुपेंगे நீங்க அங்க போங்க அவங்களுக்கு தெரியாது நீங்க போங்க வாங்க வாங்க தம்பி வாங்க நானே கூட ஜி வாங்க மணி வெண்ணந்தூர் ஒன்றியம் நடேசன் ஓபிசி மாவட்ட பொருளாளர் ஆர் வேலு எஸ்டேனி மாவட்ட தலைவர் என்பி ராமசாமி தமிழ் வளர்ச்சி மற்றும் தமிழ் வாழ்த்து தலைவர் மாவட்ட தலைவர் முருகையன் ஒன்றிய பொதுச் செயலாளர் நவீன் ஒன்றிய பொதுச் செயலாளர் குமார் நகர பொதுச் செயலாளர் ராஜேந்திரன் பிரச்சார பிரிவு செயலாளர் மாவட்ட செயலாளர் நல்ல தம்பி ஒன்றிய பொதுச் செயலாளர் பிரபு ஒன்றிய பொதுச் செயலாளர் சக்திவேல் ராசிபுரம் நகர பொதுச் செயலாளர் பாலமுருகன் ஓபிசி அணி நகர பொதுச் செயலாளர் கண்ணன் ஓபிசி நகர செயலாளர் தொகுதி ராஜா தொழிற்பிரிவு நகர தலைவர் ஜெயஸ்ரீ பிரமொழி மாவட்ட தலைவர் குமார் எஸ்சி பிரிவு செயலாளர் மத்ரூர் ராஜேந்திரன் ஒன்றிய பொதுச் செயலாளர் கண்ணன் ஓபிசி பிரிவு நகர செயலாளர் குமார் நகர எஸ்சி பிரிவு செயலாளர் தமிழ்செல்வன் வர்த்தகணி தலைவர் பாஸ்கர் வர்த்தகணி துணைத் தலைவர் ராஜா வர்த்தகணி செயலாளர் உஷாராணி மகளிரணி பொதுச் செயலாளர் வாங்க 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 வடிவேல் ஐடி பிரிவு மாவட்ட செயலாளர் சண்முகம் நகர துணைத் தலைவர் விஜயமூர்த்தி ஊரக மற்றும் வளர்ச்சி ஒன்றிய தலைவர் வசந்த் ஒன்றிய செயலாளர் காவிராஜன் நகர பொருளாளர் ஆனந்த் ஓபிசி மாவட்ட செயற்குழு உறுப்பினர் தங்கவேல் முன்னாள் பொருளாளர் தங்கவேல் முன்னாள் மாவட்ட துணைத் தலைவர் ராசிபுரம் நகரம் கோகுல் மோகன் ஒன்றிய தலைவர் ஒன்றிய துணைத் தலைவர் பட்டணம் ஆறுமுகன் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் முன்னாள் கீழாநல்லூர் நகர ஒன்றிய பேரூராட்சி தலைவர் லோகநாதன் சட்டமன்ற அமைப்பாளர் கந்தசாமி சட்டமன்ற பொறுப்பாளர் வைத்தியலிங்கம் பொருளாளர் வெண்ணந்தூர் ஒன்றியம்
தீபா மக்கள் பிரதிநிதி வார்டு உறுப்பினர் ராசிபுரம் ஒன்றியம் லோகநாதன் அரசு தொடர்பு மாவட்ட தலைவர் அடுத்ததாக நம்முடைய முன்னாள் எக்ஸ்எம்பி கே பி ராமலிங்கம் அவர்கள் நம்மிடையே உரையாற்றுவார்கள். இளைஞரின் சார்பாக ஒரு மாலை அணிவிக்கிறார்கள். நம்மிடையே உடுப்பனுடைய பஞ்சாயத்து தலைவர் விஜய் நாகராஜ் அவர்கள் இப்பொழுது நமது கட்சியில் மாநில தலைவர் முன்னாடி இணைகிறாங்க. பாஸ்கர் நம்முடைய முன்னாள் எக்ஸ்எம்பி கே பி ராமலிங்கம் அவர்கள் இப்போது நம்மிடையே உரையாற்றுவார்கள். தலைவர் பேசி முடித்ததற்கு பின்பு கீழே இயக்கத்திலே சேருகிறவர்களோடு வந்து நின்று படம் எடுத்துக் கொண்டு அவர்களை இயக்கத்திலே சேர்ப்பார்கள். ஆக நீங்கெல்லாம் கீழே போய் சரியா நில்லுங்க. ஆதித்தமிழர் பேரவையில் இருந்து 10 பேரும் எல்லாம் அது கீழே வர்றாங்க. வாங்க சார், இங்க வந்து கூடியது. இது முடிச்சு அவருடைய பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அங்க நில்லுங்க. கீழே கீழே நில்லுங்க. இருங்க 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 முடிக்கலாம். இருங்க இருங்க இருந்து பழனிசாமி, ஏடிஎம்கே இருந்து துரைசாமி, மயில்சாமி, முருகேசன், தமிழ் சேகர், ஆதித்தமிழர் பேரவையிலிருந்து சக்திவேல், கந்தசாமி, ராதாகிருஷ்ணன் இவர்கள் எல்லாரும் இப்பொழுது மாநில தலைவர் முன்னிலை நம்முடைய கட்சியில் இணையிருக்கிறார்கள். ஐயா
இப்போது எக்ஸ் எம்பி அவர்கள் ராமலிங்கம் அவர்கள் நம்முடைய உரையாற்றுவார்கள். பேரன்புக்குரிய நாமக்கல் மாவட்டத்தினுடைய தலைவர் சத்தியமூர்த்தி அவர்களே, அவருடைய தலைமையில் நடைபெறுகிற நம்முடைய ராசிபுரம் பகுதியில் நாமகரிப்பேட்டை ஒன்றியம், ராசிபுரம் ஒன்றியம், வெண்ணந்தூர் ஒன்றியம், ராசிபுரம் நகரம்